மரக்காணத்தை மறக்கவே இல்லையா? இல்ல இல்லைங்க, அது யாரு செய்தாலும் சமூக விரோத செயலில் யார் ஈடுபட்டாலும் அதற்கு சமரசம் பேசுகின்ற ஆட்சியோ நிர்வாகமோ நமது அல்ல. அதற்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலத்துல தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடந்தது, 10 பேர் பலியானாங்க, எந்த முதலமைச்சரும் ஓடி போய் பார்க்கல, நல்லா விசாரிக்கல. ஆனா கள்ள சாராயம் இவங்க சாப்பிட்டு செத்துட்டாங்க, மருத்துவமனையில இருக்கிறாங்கன்ன உடனே கேள்விப்பட்ட உடனே தாய் உள்ளத்தோடு போயிட்டு சாராயம் சாப்பிட்டது தப்பு, குடிச்சது தப்பு, இருந்த போதிலும் உயிர் போயிடுதுன்ன உடனே அந்த ஏழ்மை வறுமையில இருக்கிற குடும்பங்களுக்கு மனிதநேயத்தோடு மனிதாபிமானத்தோடு தலா 10 லட்சத்தை வழங்குவது மட்டுமல்ல, மருத்துவர்களை எல்லாம் அங்கே சிறப்பு முகாம்களை நடத்தி அவர்களுக்கு வீதியில் உள்ளவர்களை பாதுகாக்க வேண்டும், யார் அந்த தவறில் ஈடுபட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அது காய்ச்சிய சாராயம் இல்லை என்று காவல்துறையே புள்ளி விவரம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஒரு ஆலையில் இருந்து பெறப்பட்ட அந்த மெத்தாலின் அந்த இதை தான் கொண்டு வந்து இங்கே தவறாக பயன்படுத்திய காரணத்தால் உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. இனிமேல் அதே மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக தான் யார் தவறு செய்தாலும் குண்டர் சட்டத்தில் அவர்களை கைது செய்யுங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுகளோடு தான் இன்றைக்கு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் தமிழக அரசியலில் யாராவது கள்ள சாராயம் காசுபவர்கள் குடிப்பவர்கள் விற்பவர்கள் இப்படி தான் நடவடிக்கை இருக்கும், அதிகாரிகள் மீது இடம் மாற்றுதல் தான் இருக்கும், அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து துணிச்சலா செயல்பட்ட காரணத்தால் தான் மாண்புமிகு முதலமைச்சரை ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு வரவேற்கிறார். ஒரே என்ன சொல்றாருன்னா ஒரு புகைப்படத்தை வச்சு காட்டி சொல்றார், நான் பொது வாழ்வில் 40 ஆண்டு காலமாக இருக்கிறவன், பேரூராட்சி தலைவராக 5 முறை இருந்திருக்கேன், கடந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அமைச்சர் என்ற முறையில் தினந்தோறும் 100 பேர் 200 பேர் என்னை சந்தித்து என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்த்துவோம், ஒரு புகைப்படம் எடுத்துவாங்க, என்னுடைய திருமண நாள்னு சொல்லுவாங்க, வாழ்த்துவோம், ஒரு புகைப்படம் எடுத்துவாங்க, என் குழந்தைக்கு பிறந்த நாள் என்று கொண்டாடுவாங்க, வாழ்த்துவோம், புகைப்படம் எடுத்துவாங்க. இது மாதிரி பல்வேறு பேர் புகைப்படம், நேற்று கூட திருநெல்வேலிக்கு போனேன், முதல்ல கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது அவங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் உடையாந்து ஒரு 6 பேர் நாங்கள் புகைப்படம் எடுத்துக்கிறோங்கன்னு தாராளமாக எடுத்துவீங்க அப்படின்னு சொன்னேன். புகைப்படத்தை வச்சு அவர் சொல்கிறார், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை ஆளுகின்ற ஆமாம் மோடி கூட புகைப்படத்தில் இருக்கிறவர்கள் கூட பல்வேறு சம்பவங்களில் சுட்டி காட்டும்போது அந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, அதானி போன்றவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்லு. அண்ணாமலை கூட நிறைய பேர் புகைப்படம் எடுத்துருக்கிறாங்க பல்வேறு வழக்கில் இருக்கிறவங்க, அதனால் அண்ணாமலை குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா? சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும், அதற்கு எடுத்துக்காட்டாக தான் ஒரு சட்ட ரீதியான ஆட்சியை நடத்தி மக்களை காப்பாற்றக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் நம்முடைய தளபதி MK ஸ்டாலின் ஆட்சி. இல்லை இல்லை, ஏன் இப்போ அவங்க ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்கணும்னா, தைரியமாக இருந்த முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா, மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து 25,000 கொடுத்தாங்க, அப்போ நீங்கள் 25,000 கொடுத்ததுன்னு அவங்க கண்டிச்சிருக்கணும், அன்றைக்கி கண்டிக்க முடியல அவங்களால, வாயை பொத்துன்னுக்கிறாங்க. இப்போ ஜனநாயக ரீதியாக எல்லாரையும் பேசுறது கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், காது கொடுத்து கேட்டு அதில் இருக்கிற நியாயத்தை எடுத்துக்கூடிய ஒரு முதலமைச்சராக நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த உயிரிழந்த குடும்பங்களை நானும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடியும் நேரடியாக 13 குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்றோம். அப்பொழுது பார்க்கும்போது குடிச்சிட்டு செத்தது தப்பு, ஆனால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கிற நேரத்தில், ஏழ்மை வறுமையில் கூரை வீட்டிலே இருக்கிற நிலையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில், ஒவ்வொருத்தருக்கும் 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள் என்ற நிலையெல்லாம் அறிந்துதான் தாய் உள்ளத்தோடு அந்த நிவாரணம் வழங்கியிருக்கிறார்களே தவிர அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அடியோடு அது தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். இதெல்லாம் எங்கேயுமே காய்ச்சப்பட்டதல்ல, நடத்தப்பட்டதல்ல, இது ஒரு தொழிற்சாலையிலிருந்து வந்த ரசாயனத்தை கலந்து தவறாக பயன்படுத்திய காரணத்தினால் அந்த சமூக விரோதிகள் மீது அந்த கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது எந்த தொழிற்சாலையிலிருந்து பெற்று இருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிப்பதற்கு தான் சிபிசிஐடியோட அந்த வழக்கை ஒப்படைத்தார்.
இது ஒரு முன் உதாரணமாக ஒரு கடுமையான நடவடிக்கை என்பதை எல்லோரும் வரவேற்கிறாங்க. அரசியல் விளம்பரத்துக்காக உங்களை போன்ற புகைப்பட மூலமாக தொலைக்காட்சி மூலமாக தன்னுடைய செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த விளம்பர நோக்கத்தோடு சில பேர் பேசுகிறார்கள். இது வந்து ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் ஏன் எதற்கென்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னதை போல இஸ்லாத்துல யாரு நீங்க என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். நெருக்கடிகள் சூழ்ந்தாலும் நெருப்படியே வாழ்தல் என்பது அதில் ஒன்றுதான் இந்த ஐந்து கடமைகளில் புனித ஹஜ் பயணம். அதற்காக தான் அந்த அறிவுரைகள் இங்கே சொல்லப்படுகிறது. எந்த வரலாற்று ஒரு படத்தின் மூலமாக ஒரு சமுதாயத்தினுடைய நெறிமுறைகளை மூடி மறைக்க முடியாது என்பது 1400 ஆண்டு காலமாக இந்த இஸ்லாமிய சமூகம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சந்திப்போம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.